அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா PGTRP தமிழ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூனிட் 1ல இருக்கிற திராவிட மொழி குடும்பம் பத்திய குறிப்புகளை பார்க்க போறோம் இது என்ன புத்தகம்னா தேவிரா பாடப்புத்தகத்துல இருக்க முக்கிய குறிப்புகள் மோஸ்ட்லி வந்து நமக்கு தேவிரா பாடப்புத்தகத்துல இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க அதனால தேவிரா பாடப்புத்தகத்துல இருக்கிற क्वेश्चंस வந்து ஹைலைட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி படிச்சிட்டா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் எக்ஸாம்க்கு இதே போல இப்போதே எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பழைய क्वेश्चन பேப்பர்ஸ் அப்புறம் 15 கீழ் கணக்கு நூல்கள் அது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் யூனிட் வைஸ் போட்டுருக்கேன் அது எல்லாமே தேவிரா பாடப்புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல எல்லா வீடியோஸ்லயுமே இருக்கும் நீங்க போய் 1 பை 1 நீங்க பார்த்து எழுதிக்கலாம் இப்போ வாங்க பாடத்துக்குள்ள போலாம் திராவிட மொழி குடும்பம் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி பழந்திராவிடமாகும் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் மிக தொன்மை வாய்ந்தது திராவிட மொழி குடும்பங்கள் தமிழ் முதலே மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதன்முதலில் சொன்னவர் வில்லியம் கேரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளில் ஒரு தனி குடும்பம் சேர்ந்தவை என்று முதன்முதலில் கூறியவர் எலிஸ் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமரையாளப்பட்டர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை கால்டுவெல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கலையா இதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்மளை கேட்பாங்க இந்த பேராகிராஃபே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அடுத்த பேராகிராஃப்லாம் கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்றாங்க கால்டுவெல் இந்நூலை ஆங்கிலத்தில் எழுதினார் இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கோவிந்தன் கா ரத்தினம் தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதல் முதல் பெயரை சூட்டியவர் கால்டுவெல் தான் திராவிடம் என்ற சொல்லில் இருந்தான் தமிழ் என்ற சொல் தோன்றிய என்ற கருத்துடையவர் கால்டுவெல் எப்படி மாறியிருக்கும் திராவிடம் திரமிடம் திரமிலம் திரமினோ தமினோ தமிழ் அப்படின்னு மாறியிருக்கலாம் அப்படின்னு கால்டுவெல் சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்று கருத்து சொன்னவர் சட்டர்ஜி விஆர்ஆர் தீட்சதர் போன்றவர் வந்து இப்படி சொல்கிறாங்க தமிழ் என்றிலிருந்து தான் திராவிடம் வந்திருக்கும் அப்படின்றாங்க கால்டுவெல் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் திருந்தா திராவிட மொழிகள் என இரு வகையாக பிரித்திருக்காரு திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் 6 இருக்குது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு குடகு திராவிட மொழிகளில் மத்திய ஆசியாவில் வழங்கும் சிந்திய சித்திய மொழிகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது என்று கூறியவர் கால்டுவெல் எழுத்து வடிவம் இலக்கிய வடிவம் இல்லாமல் பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் துளுவும் குடகும் ஆகும் துளு மொழி இன்று கன்னட எழுத்தால் எழுதப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் துளு மொழி இப்போ எந்த மொழியில் எழுதுகிறாங்கன்னு கேட்டால் கன்னட எழுத்தில் எழுதுகிறாங்க கால்டுவெல்லின் நூல் பெரும்பாலும் தென் திராவிட மொழிகளை பற்றியதாக இருப்பதால் அதனை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று பொதுநிலையால் சுட்டுவதை விட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருத்தம் என்று கூறியவர் தாபே மீனாட்சி சுந்தரனார் தற்போது 25 மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என கண்டறியப்பட்டுள்ளது திராவிட மொழிகளை பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டே பெருமொழிகள் என்றும் சிறு மொழிகள் என்றும் பிரிக்கின்றது அவங்க பேசுகிற எண்ணிக்கையை வச்சு தான் வந்து பெரிய மொழி சிறிய மொழின்னு சொன்னாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய நான்கு மொழிகள் பெருமொழிகளாக மற்றவை எல்லாமே சிறு மொழிகள் சொல்கிறாங்க மொழியின் இலக்கண இலக்கிய சிறப்பை அடிப்படையாக கொண்டு திருந்திய திராவிட மொழிகள் திருந்தா திராவிட மொழிகள் என்று பிரிச்சுட்டுருக்காங்க இவற்றை செப்பமுள்ள திராவிட மொழிகள் என்றும் செப்பமற்ற திராவிட மொழிகள் என்றும் அழைக்கும் அதான் திருந்தியது திருந்ததுக்கு இதுக்கு செப்பமுள்ள செப்பமற்ற மொழி வழங்கும் நிலத்தை அடிப்படையாக கொண்டு தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என்றும் பிரித்தனர் அதாவது வந்து அவங்க பேசுகிறதை வச்சு வடம் தென் மொழி அப்படின்னு பிரிச்சுருக்காங்க தென் திராவிட மொழிகள் வந்து 8 தமிழ் மலையாளம் குடுகு தோடா கோடா தோடா படகா கன்னடம் துளு நடு திராவிடத்தில் தெலுங்கு கேண்டி கேண்டா குயி குவி பெங்கோ மண்டோ கோலமி நாயக்கி பர்ச்சி கடப்பா கடப்பா வட திராவிடத்தில் வந்து 3 தான் கூர்க் மால்டோ ராக்வி
இருளா இருகளா கேயா போன்றவை தனி திராவிட மொழிகளாக கொள்வாரும் உண்டு. இது எல்லாமே 9th புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பேராகிராஃபாக இருக்குது. இதுவே வந்து 9th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அது பார்த்ததுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டாபிக் வந்து இதுலேருந்து தான் பார்த்து எழுதியிருக்காங்க பாருங்கள். அதோடய வேறு பெயர்கள் வந்து கொடுகுக்கு வந்து கொடகு, கோதாகி, கூர்க். கோடா அப்படின்னா கோதம், தோடா அப்படின்னா துதம், தோ தா து தூதா, துளு துளுவம், குவி கூ கேன்ன, குறுக் ஓரவான் ஓரியன், ராஜ்மஹால் மல்லோட மலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூன்று மொழியில் பேசின மக்களும் மொழியிலும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதுவும் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம். படகர் அப்படின்னு என்ன பேசுவாங்கன்னா படுகர் பேசும் மொழி படகா, தோடர் அப்படின்னா தோடா, கோடார்கள் பேசும் கோடா, கோயந்தோர் அப்படின்னா கோண்டி, இருளர்கள் பேசுவது இருளா, துளுவர் பேசும் மொழி துளு, தெலுங்கர் பேசும் மொழி தெலுங்கு, ஆந்திரம் வட மொழியாளர் தெலுங்கை ஆந்திரம் என்பர். அதே வந்து கேந்த தோன் கோண்டா தந்தர் பேசும் மொழி கூ, மலார் அப்படி பேசுகிற மொழி வந்து ராஜ்மஹால், மைசூர் சந்திரகிரி கல்யாணபுரி ஆகிய ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி வழங்கும் மொழி துளு, மைசூரின் மேற்கு பகுதி தென் கன்னடத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் வழங்கும் மொழி குடகு, வடமேற்கு குடகு என்றாயிற்றுன்னு சொல்கிறாங்க. கொண்டு வனத்தில் வழங்கும் மொழிகள் கொண்டி, ஒரிசாவில் வழங்கும் மொழிகள் குயி கடப்பா, மத்திய பிரதேசத்தில் வழங்கும் மொழிகள் கோலாமி நாயக் பர்ச்சி, பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாவட்டத்தில் வழங்கும் மொழி பிராக்வி, இந்தியாவில் வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி பிராக்வி, திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு, இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்து அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் இந்திக்கு அடுத்து அதிகமாக பேசுகிற மொழி வந்து தெலுங்கு சொல்கிறாங்க. திராவிட மொழிகள் அதிக ஒலிகளை கொண்ட மொழி, அதிக சவுண்ட்ஸு ஒரு மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் அந்த இதில் தோடா. இன்னும் என்ன குறிப்புகள் இருக்குது பார்க்கலாம். திராவிட இனத்தவருள் பழமையான மிக மிக போற்றுபவர் துளுவர். துளு என்பதற்கு அமைதியான பணிவுடைய பண்பு வாய்ந்துள்ள எதிர்க்கும் ஆற்றல் அற்ற என்று பொருள். மொஹஞ்சதாரோ அரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழி என்று கூறியவர் ஹாரிஸ் ஃபார்ரியார். தமிழின் முதல் இலக்கியமாக கருப்படுவது சங்க இலக்கியம். மலையாளத்தின் முதல் இலக்கியம் வீரவர்மா எழுதிய ராமசரிதம். மலையாளத்தில் வீரவர்மா, மலையாளம் கேட்க மாட்டாங்க முதல்ல தமிழில் கேட்பாங்க, அது சங்க இலக்கியம். கன்னடத்தில் முதல் நூல் நிர் பதுங்கர் எழுதிய கவிராஜ மார்க்கம். தெலுங்கு முதல் நூல் நன்னய பட்டர் எழுதிய பரதம். தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் தொல்காப்பியர். தெலுங்கிற்கு இலக்கணம் எழுதியவர் கேசவர். மலையாளத்திற்கு இலக்கணம் எழுதி எழுத்துச்சன். தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். தெலுங்கின் இலக்கண நூல் ஆந்திர சப்த சிந்தாமணி. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஆந்திர சப்த சிந்தாமணி. தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கண நூல் ஆந்திர பாஷ புவனம். மலையாளத்தின் இலக்கண நூல் லீலா திலகம். மிட்டுவர்க்கம் மூலம் தொல் அல்லது திராவிட மொழியின் ஒளியின் அமைப்பை கொண்டு ஆராய்ந்தவர் டாக்டர் எம் வி எமினோ. திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை இயற்றியவர்கள் ஃபரோ எமினோ. பிறந்தா திராவிட மொழிகளில் முதன்மை கொடுத்து ஆய்வு செய்தவர் தாமஸ் பரோ. துளு மொழியை ஆராய்ந்தவர் பிரிக்கேல். தோடா மொழியை ஆய்ந்தவர் ஸ்மித். ட்ராக்கு மொழியை ஆராய்ந்தவர் லிச். படகா மொழியை ஆய்ந்தவர் மேக்லி. கோண்டி மொழியை ஆராய்ந்தவர் வாய்ச்சோ. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில், இது வரையும் போதும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.